திமுகவை பாஜக ஒழிச்சிருப்பா அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை மாதிரி பல அண்ணாமலையை பார்த்துட்டு தான் திமுக 73 வருஷமா இங்க இருக்கு. 74 வருஷமா இருக்கு. 49 அது இருக்கு இல்லையா? அவர் பேசுவார். எத்தனையோ பேர் MGR கூட திமுகவை ஒழிக்கணும்னு சொன்னாரு. ஆனா ஒரு வளர்ந்து வரும் கட்சியாக திமுகவை எதிர்த்து நிற்பதற்கான ஒரு பேச்சு தானே அது. அண்ணாமலையோட ரோல் என்ன? ஆக்சுவலாக வந்து அண்ணாமலை அன்றைக்கி போனது கூட பண்பாடு கலாச்சாரம்னு சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு போனீங்க? டிஎம்கே ஃபைல்ஸ்னு 2 ட்ரங்க் பட்டி கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தீங்கல்ல, ஊழல் குற்றச்சாட்டுகள்னு கொடுத்தீங்கல்ல, அது உள்ள ஃபைல்ஸ் இருந்தா இல்லையான்னு தெரில. அது திருச்சி சூர்யாவை கேட்டால் தான் சொல்லுவார். கவர்னருக்கும் ஒரு வேறு வேலை இல்லை, சும்மா பொழுது போகாத இருந்தவருக்கு ஒரு ஃபைலை கொண்டு கொடுத்தாங்க கையில். அவர் அதை படிச்சுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் ஏதாவது இருந்து படிச்சுட்டு இருப்பார். அவர் போகிற போக பார்த்தா அதிமுகவும் சேர்ற மாதிரி தெரியல. மறுபடியும் ஒரு வார்த்தையை போ ரெண்டு பக்கம் அடிச்சிருச்சு. எங்களால் தான் நீ 4 MLA வாங்கினேன்னு அவர் சொல்கிறாரு. அதிமுக சொல்லுது, பாஜக என்ன சொல்லுது? ஓ, எங்களால் தான் நீ எதிர்க்கட்சி தலைவராகவே இருக்கப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி மக்கள் நினைக்கக்கூடாதுன்றதுனால தான் வந்து இப்போ அண்ணாமலை பேசுகிறாரு ஆக்சுவலாக. ஏன்னா அதில் வந்து ஒரு டென்ட் விழுந்துருந்தது ஆக்சுவலாக. அதாவது கடுமையான ஒரு எதிர்ப்பில் இருந்த தமிழக பாஜக இந்த ஸ்டாலின் விருத்த வலையில் விழுந்துருச்சு ஆக்சுவலாக. கலைஞர் சமாதிக்கு போன பிறகு எப்படி நீ கலைஞரை எதிர்ப்பீங்கன்னு கேட்குறாருல உதயகுமார். இப்போ அதனால தான் இவர் நான் திமுக ஒழிப்பேன்னு ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. வணக்கம் ஆகாய நண்பர்களே. திமுகவை பாஜக ஒழிக்கும் என்று அண்ணாமலை ஏன் கூறுகிறார்? அது சாத்தியமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் நீங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். திமுகவை பாஜக ஒழிச்சிருமா? அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை மாதிரி பல அண்ணாமலையை பார்த்துட்டு தான் திமுக 73 வருஷமா இங்க இருக்கு. 74 வருஷமா இருக்கு. 49 அது இருக்கு இல்லையா? அவர் பேசுவார். எத்தனையோ பேர் MGR கூட திமுகவை ஒழிக்கணும்னு சொன்னாரு. 13 வருஷம் திமுக ஆட்சியில் இல்லை, அதுக்கப்புறம் ஆட்சியில் வந்ததா இல்லையா? ஸோ அதனால் இந்த திமுகன்றது வந்து ஒரு அது ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்குது ஆக்சுவலாக. அதை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை எடுத்து நீங்கள் போராடலாம், தேர்தலில் நீங்கள் தோற்கடிக்கலாம் ஒரு காலகட்டத்தில். ஆனால் ஒழிக்கிறதுன்றது வந்து நடக்காத காரியம். ஒழிக்கிறதுன்றது இவங்களுக்கு வந்து பாஜகவுக்கும் RSSக்கும் எதிர்த்தாலும் ஒழிக்கிறது தான். சனாதனத்தை ஒழிக்கணும்னு இவர் பேசினார்னா இந்துக்களை ஒழிக்க சொல்லிட்டான் அப்படின்ற மாற்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி என்ன சொன்னார்? இந்து நீங்கள்லாம் வந்து இந்துக்கள் கிடையாது நீங்கள் அப்படின்னு பாஜகவை பார்த்து சொல்கிறார். நீங்கள்லாம் இந்துக்கள் கிடையாது, வன்முறையாளர்கள் சொல்கிறார். அதுக்கு போனால் இந்துக்கள் எல்லாருமே வன்முறையாளர்கள்னு திருப்பி சொல்கிறாருங்க. ஏ, உங்களை தான் சொன்னேன் நான் திருப்பி ராகுல் காந்தி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒழிக்கிறது, இந்த அழிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக RSSஉடைய அவங்களுடைய பேச்சுக்கள் பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும். அதில் ஒரு பகுதி தான் அந்த அண்ணாமலையோட. அவர் RSS கிடையாது, இருந்தாலும் அவருடைய பாஜகவில் இருக்கிறதுனால அவருடைய பேச்சு இப்படி இருக்கு ஆக்சுவலாக. ஆனால் ஒரு வளர்ந்து வரும் கட்சியாக திமுகவை எதிர்த்து நிற்பதற்கான ஒரு பேச்சு தானே அது. பட் அவங்க என்ன வளர்ந்துட்டாங்க? முதல்ல வளரவே இல்லையே சார். நான் வளர்ந்துட்டேனே மம்மின்னு சொல்கிறாங்களே தவிர எங்கே வளர்ந்தாங்க? முதல்ல எங்கே 2019 நீங்கள் 5 இடங்களில் போட்டி போட்டிங்க, 5.2% ஓட்டு வாங்கினீங்க. இப்போ நீங்கள் 22 இடத்துல போட்டி போட்டிங்க, 5 எங்கே இருக்குது, 22 எங்கே இருக்குது, 11% ஓட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஒரு 6% ஓட்டு அதிகமாகிருக்கீங்க, அதுலேயும் 10 கட்சிகள் ஓட்டெலாம் சேர்ந்துருக்கு. அப்புறம் நீங்கள் எங்கே அதிகமான இடங்களில் தாமரை போட்டி போட்டு வெறும் 6% ஓட்டை நீங்கள் 19 24 நடுவில் ஏற்றினீங்கன்னா 5 வருஷத்தில் அவ்வளோதானே அவங்க செல்வாக்கு? நீங்கள் தானே சொன்னீங்க 8 தடவை பிரைம் மினிஸ்டர் வந்தார், நீங்கள் எண் மக்கள் யாத்திரையெல்லாம் போனீங்க, வெறும் 6% தானே இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, உங்கள் கூட்டணியெல்லாம் சேர்த்து 18% சொல்கிறீங்கள்ல, யார் அந்த கூட்டணி? எல்லாம் பாதி பேர் ஜாதி கட்சி தலைவர்கள். அது வந்து இவர் ஏசி சண்முகம் ஆகட்டும், ஜான் பாண்டியன் ஆகட்டும், இதில் வந்து தேவநாதன் யாதவ் ஆகட்டும், எல்லாம் ஜாதி பேரை சொல்லி தானே போட்டி போட்டாங்க. பாரிவேந்தர் ஆகட்டும், எல்லாம் ஜாதி பேர் தான், பெரும்பாலும் அந்த ஜாதி அடிப்படையில் தானே வாக்குகளை டார்கெட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அந்த 18% ஓட்டுன்றது நீங்கள் சொல்லிக்கிறீங்களே தவிர உங்கள் ஓட்டு 11%ன்றது அதே ஒரு கேள்விக்குறி. அதுவும் 22 இடங்களில் போட்டி போட்டு, அதனால் உங்கள் செல்வாக்கு ஏறலைன்றது தான் உண்மை ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் சொல்லிக்கலாம், ஆனால் யதார்த்த நிலை வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி அதிமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, அதிமுக மறுபடியும் ஒன்று சேருமா, மறுபடியும் பழைய நிலைக்கு வருமா அப்படிங்க மாதிரி இருக்கும்போது வளர்ந்து வர கட்சியாக ஒரு மாற்று கட்சியாக பாஜக திமுகவை எதிர்த்து நிற்கின்ற ஒரு சக்தியாக மாறி வருகிறது அப்படித்தானே? அது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் மாறி இருக்குது. விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனால அந்த வலிமை இழந்த அதிமுகவுடைய ஓட்டுகள்லாம் விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அது நம்ம வந்து டக்குன்னு வந்து பாஜகவுக்கு தான் போகும்னு சொல்ல முடியாது. பாஜகவுடைய பாலிசி பிடிக்காதவங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க.
அவங்க வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் ஆன்டி பிஜேபி லைன் தான் எடுப்பாருன்ற மாதிரி தோணுது. ஸோ அவங்க விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏற்கனவே அதிமுக வந்து தன்னுடைய உயர் ஜாதி ஓட்டெல்லாம் வந்து பாஜகவுக்கு இழந்து பாஜகட்டை இழந்துருது ஆக்சுவலாக. பெண்கள் ஓட்டை திமுகட்டை இழந்துருது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் மிச்சம் கொஞ்சம் ஓட்டு இருக்குது. அதை வந்து விஜய்கிட்ட இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பாஜகவுக்கு போகிறத போகாது. ஏன்னா வந்து அதிமுகவில் இருக்கிறவங்க பாஜகவை பெரும்பாலும் விரும்பலை. அந்த கூட்டணி இருந்ததே தவிர தேர்தல் கணக்கில் வந்து சில போது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஆனால் கூட்டணி அசைச்சு வந்து பாஜக அதிமுக தொண்டர்கள் விரும்பலை. ஸோ ஒரு கட்சின்னு அந்த கட்சின்னு பார்க்கும்போது அவங்க வந்து அடுத்து விஜய் தரப்பில் விஜயோட சேரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முக்கியமாக சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய உருவம் பொறித்த நாணயம் வெளியிட்ட நிகழ்ச்சியில் பாஜக தலைவர் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய நினைவிடத்திற்கு, கருணாநிதியுடைய நினைவிடத்திற்கு சென்று அவங்க வணங்கினாங்க. இதெல்லாம் திமுகவும் பாஜக ரொம்ப நெருங்கிருச்சோ, ரொம்ப ரகசிய உறவு இருக்கும், ரகசிய உறவில் வெளிப்படையான உறவே இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பிச்சு அதை மாற்றுறதுக்காக அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்கிறாரா? அதாவது ஸ்டாலின் வந்து இந்த வகையில் பார்த்திங்கன்னா கருணாநிதியே திட்டி இந்த அண்ணாமலையை கூட்டின்னு போய் சமாதி நிலைக்க வச்சுட்டாருங்க. சமாதி நிலைக்கு வச்சு வணக்கம் போட வச்சுட்டார். இவர் வந்து ஏதோ ரொம்ப பண்பாடு கலாச்சாரம் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஓகே, அது வந்து அப்படி கூட இருக்கலாம். ஆனால் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் வந்து எதிர்முகாமில் இருக்கிறவங்க மூலமாக கருணாநிதி புகழ பாட வச்சுட்டாருன்றது அவருக்கு பெருமைதானது. நீங்கள் எனக்கு எதிரியாக இருக்கீங்க, உங்களை வச்சே நான் என் புகழ பாட வைக்கிறேன்னா அது ஒரு பெரிய விஷயமா தான். திமுக அது தான் சொல்கிறாங்க எல்லாருமே. பாருங்கள், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க திமுகவும் பாஜகவும் நெருங்கிடுத்து அது இதுன்னு சொல்கிறீங்க. பாருங்கள், நாங்கள் எங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்க, எங்கள் சித்தாந்தத்தில் எதிரியாக இருக்கிறவங்க, கருணாநிதியை கடுமையாக எழுத்தவங்க, அவங்கள கூப்பிட்டு நாங்கள் பாராட்டு மழையாக அப்படியே பொழிய வச்சுட்டோமே. நாங்கள் ராஜ்நாத் சிங் இந்த சாதனையை பிரதமரும் பாராட்டுறாரு, ராஜ்நாத் சிங்கும் பாராட்டுறாரு, அண்ணாமலையும் பாராட்டுறாரு, எல்லாரும் பாராட்டுறாங்களே இந்த சாதனையை எங்கள் ஸ்டாலின் அவர்கள் தளபதி செஞ்சுட்டாரே அப்படின்னு திமுகக்காரங்க பெருமைப்படுறாங்க. ஆனால் அண்ணாமலையோட ரோல் என்ன ஆக்சுவலாக வந்து அண்ணாமலையா அன்றைக்கி போனது கூட பண்பாடு கலாச்சாரம்னு சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு போனீங்க, டிஎம்கே ஃபைல்ஸ்னு ரெண்டு ட்ரங்க் பட்டி கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தீங்கல்ல, ஊழல் குற்றச்சாட்டுகள்னு கொடுத்தீங்கல்ல, அது உள்ள ஃபைல்ஸ் இருந்தா இல்லையான்னு தெரில. அது திருச்சி சூர்யாவை கேட்டால் தான் சொல்வார். அவர் சொல்கிறாரு ஒரு காலி பெட்டியை கொண்டு கொடுத்தோன்றார். உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் கிடைக்கிற சான்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒழிக்கணும், ஒழிச்சு கட்டணும், இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு பக்கம் நிதி ஆயோக் வந்து சொல்கிறான் 13 குறியீடுகளில் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு முன்னாடி இருக்குன்றான். நீங்கள் தமிழ்நாடு வந்து ஜிடிபி, இந்தியாவில் வந்து ஜிடிபியில் வந்து தமிழ்நாட்டோடைய பங்களிப்பு 9%, இன்றைக்கி இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு 10%, இன்றைக்கி இந்தியாவிலேயே பெரிய ரெண்டாவது எக்கானமி தமிழ்நாடாக இருக்குது. திராவிட கட்சிகள் எதுவுமே செய்யலை நீங்கள் முழங்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், பட் தமிழ்நாடு வளரவே இல்லை. திராவிட இதில் தமிழ்நாடு வளரவே இல்லைன்னா ஃபிகர்ஸ் அப்படி சொல்லலையே, ஃபேக்ட்ஸ் அப்படி சொல்லலையே. நீங்கள் வந்து வேணாம் மக்களை வந்து சொல்லி ஏமாத்தலாமே தவிர, உங்கள் கவர்மெண்ட் ஆஃப் த இந்தியாவோட பாடி நிதி ஆயோக்கே வேறு மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இவர்கள் சொல்லலாம், அதாவது மக்களுக்கு வந்து எதையுமே தீர பார்க்க மாட்டாங்க, இவங்க சொல்கிறத கேட்பாங்க இவங்க நினைக்கிறாங்க. ஒன்ஸ் மக்கள் ஒரு விஷயத்தை தீவிரமாக பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அரசியல்வாதிகள் சொல்கிற பொய்யெல்லாம் அடிபட்டு போயிடும். அதான் அண்ணாமலை பொய் வந்து 8 நாள் தான் ஆக்சுவலாக, இதெல்லாம் வந்து எடுபடாது. ஆனால் திமுகவையும் ஒரு தொலைவில் ஒரு நட்பு அணியாக, நட்பு கட்சியாக பாஜக வச்சுக்க முடிஞ்சதா இல்லையா முக்கியமாக இந்த நிகழ்வு மூலமாக? இல்லை, நட்பு கட்சி அப்படின்னு சொல்கிறத விட இப்போது அடுத்தது வந்து இப்போது அதுக்காக ஏதாவது ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை கவர்னர் வந்து கையில் இருக்கிற மசோதாலாம் பாஸ் பண்ண போகிறாரா? ஒன்றுமே கிடையாது. ஏதாவது நடந்தாலாவது பரவாயில்ல. இல்லை கல்வி இலக்கால் வந்து இன்னும் வந்து நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை அனுசரித்தா தான் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுப்போம்னு சொல்கிறாங்களா, அது நான் மாறிட போதா? ஒன்றும் அப்படி இல்லை ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து ஒரு நாணய வெளியீட்டு விழாவுக்கு அவங்க வந்தாங்க, ஒரு மத்திய அமைச்சர் வந்தார், அவர் டீசெண்டான ஒரு அமைச்சர் வந்தார் போனார். ஆனால் அது இன்னொரு பாயிண்ட் தான், அதாவது கவர்னர்கிட்ட போயிட்டு தேநீர் விருதுக்கு போனது சரியான அணுகுமுறை கிடையாது. அது வந்து இவங்களுக்கு எந்த விதமான ஒரு இந்த கவர்னர் மூலமாக அவருடைய நிலத்திலேயோ செயல்பாடுகளையோ எந்த விதமான மாற்றமும் தெரியாத போது நீங்கள் எதுக்கு அவருடைய தேநீர் விருதுக்கு போகிறீங்க? ராஜ்நாத் சிங் வந்தது கூட அது போயிருக்கலாம், நீங்கள் தேநீர் விருந்துக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த கவர்னர் விஷயத்துக்கெலாம். ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த பாஜகவோட நெருக்கமாக இருக்காதுன்னா, நெருக்கமாக இருந்தால் திமுக தன்னுடைய ஓட் பேங்க் இழக்கும் அவ்வளோதானே, வேற என்ன இருக்கு? நீங்கள் நெருங்கினீங்கன்னா உங்கள் ஓட் பேங்க் போயிடும். அடுத்து விஜய் வராரு, அவர் பாஜகவை தெளிவாக வைத்து உங்களுக்கு போகிற ஆன்டி பிஜேபியோட வாங்கி போயின்னு இருப்பார். அதாவது அதிமுக பலவீனமாக இருக்கிறதால அங்கே போக மாட்டாங்க. சரி, விஜய் வந்திருக்கார், அவருக்கு பூசா வந்திருக்கார், அவருக்கு போட்டு பார்ப்போன்னு அங்கே போயிடுவாங்க பாஜக எதிர்க்கிறவங்கெல்லாம். அது நல்லாவே தெரியும். இப்போது கூட்டணியாக பலமாக வச்சுருக்காரு ஸ்டாலின்.
அது மூணு தடவை வெற்றி கண்ட கூட்டணி, பல எலெக்ஷன்ஸில் வெற்றியை பார்த்த கூட்டணி. அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் ஸ்டாலினுக்கு என்ன வந்தது, அவருக்கு இந்த கூட்டணியை அப்படியே கட்டுக்கோப்பாக உதயநிதியிட்ட கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது, அவருக்கு இருக்குது. அதனால் இதை வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றிகரமான ஒரு கூட்டணி, இந்த ஒரு நாணய வெளியீட்டுக்காகவோ தேநீர் விருந்துக்காகவோ அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மத்திய அரசு எழுத்து பல அறிக்கைகள்லாம், இப்போது சமீப காலத்தில் லேட்டரல் என்ட்ரி உட்பட அறிக்கையெல்லாம் உடனடியே ஸ்டாலின் விட்டார் இல்லையா, உங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கல அது கொடுக்கல பல விஷயங்களில் ரெண்டு மூணு நாளில் ரெண்டு அறிக்கையாக வந்துடுச்சு. ரயில்வே திட்டங்களுக்கு ஏன் ஃபண்ட்ஸை குறைச்சிங்க அது குறைச்சிங்கன்னு நிறைய விட்டார். ஸோ அதனால் அந்த எதிர்ப்பு நிலையில் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கு இந்த விஷயத்தினால எந்த சலசலப்பும் வந்த மாதிரி தெரியல. அவங்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கலாமே தவிர இந்த விதமான சலசலப்பு, இந்த விஷயத்தில் சலசலப்பு வந்த மாதிரி தெரியல. ஸ்டாலின் வந்து இந்த கூட்டணியை வந்து எந்த விதத்துலேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், இது அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்டு போவார்ன்னா கூட்டணி கட்சிகள் நம்புகிறாங்க. அதனால் வந்து இவர் திமுகவை ஒழிக்கிறோம் அழிக்கிறோம்லாம் வந்து அண்ணாமலை சொல்கிறாரில்ல, முதல்ல அழிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சக்தி இருக்குது, நீங்கள் யார்? அவங்க வந்து கூட்டணியோடு சேர்த்து 47% ஓட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் எவ்வளோ ஓட்டு வச்சுருக்கீங்க? 18% ஓட்டு வச்சுருக்கீங்க நீங்கள். அது போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களுக்கு போடுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, சட்டமன்ற எலெக்ஷனில் வேறு மாதிரி மாற்றி போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு நீங்கள் பரவாயில்ல மோடிக்காக தான் போட்டோம், இந்த வாட்டி மோடி கிடையாது, நாங்கள் வந்து மாநிலத்தில் யார் பெஸ்ட்டோ அவங்கள பார்த்து போட்டுக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுல்ல. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து உங்களுக்கு சக்தி கிடையாது, நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள், இல்லை எதிர்காலத்தில் திமுகவை ஒழிப்போன்னு சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் இன்னும் நிறையா நாட்கள் நிறைய வருடங்கள் ஆகும் அதுக்கெலாம் நீங்கள் அந்த முயற்சியெல்லாம் பலிக்கிறதுக்கு. தற்சமயத்துக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு அடுத்த 10 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா திமுக வந்து அந்தளவுக்கு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்காங்க, அரசியலில் வந்து அதிகாரத்தில் உறுதியாக இருக்காங்க, அதிகாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒரு கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, சித்தாந்த ரீதியில் தெளிவோடு இருக்காங்க, மத்திய அரசை எதிர்க்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அந்த ஓட் பேங்க்கை வந்து பல நல்ல பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக ஓட் பேங்க்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எந்த விதத்தில் அவங்க ஒழிப்பீங்க? நீங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 எல்லாம் இனி மறந்துடுமா? இதெல்லாம் வந்து சும்மா ஒரு அந்த காலத்தில் வந்து கவர்னருக்கும் ஒரு வேறு வேலை இல்லை, சும்மா பொழுது போகாத இருந்தவருக்கு ஒரு ஃபைலை கொண்டு கொடுத்தாங்க கையில், அவர் அதை படிச்சுட்டு இருப்பார்னு நினைக்கிறேன், அவர் ஏதாவது இருந்து படிச்சுட்டு இருப்பார் அவர். அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயமே கிடையாது சார். ஏன்னா நீங்கள் வந்து கவர்னரும் ஆளுநரும் அண்ணாமலையும் சேர்ந்து பல பேச்சுக்கள் பேசினால தான் திமுக இன்னும் வளர்ந்துட்டே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற செயல்களால் தான் திமுக வளருது. குறிப்பாக ஆளுநர் வந்து எப்படி இந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கார்ல, இந்த கவர்மெண்ட்டோட எல்லா செயல்பாடுகளையும் தடுக்கிறார் இல்லையா, அதனால தான் திமுகவே வளருது ஆக்சுவலாக. ஸோ அது ஸ்டாலினே சொன்னார், இதே ஆளுநரை கழிவு பண்ணட்டும் எங்களுக்கு அதான் நல்லதுன்னு அவர் சொன்னார்ல. ஏன் சொன்னார்? நீங்கள் பேச பேச எங்களுக்கு மக்கள் பார்க்குறாங்க, என்னடா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஆளுநர் வந்து இப்படி பண்ணுறாரடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் அண்ணாமலை சொன்னதில் இன்னும் கூட அவருடைய கூட்டணி பெருகும், இன்னும் கூட பிஜேபி பின்னால் மற்ற அணிகள் வரும். எனவே ஏற்கனவே சொன்னார், அதிமுக நினைத்தால் அவர்களாக வந்து சேரலாம், நாங்கள் கூட்டணி வைத்துக்கொள்ள சிந்திப்போம் பரிசீலிப்போம் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஒரு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு அணியாக கட்சியாக பாஜக மாறி திமுக ஒரு வருமான சக்தியாக உருமாறும் அப்படின்னு நம்புகிறாரா? இல்லை, அதாவது வந்து பாஜக வந்து இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இல்லை. இப்போ வரப்போகிற எலெக்ஷன்ஸ் வந்து மாநில தேர்தல், மாநில தேர்தலில் வந்து பாஜக தலைமையிலனா பாஜக தலைமையில் போகிறதுக்கு மாநில கட்சிகள் வந்து உடன்படணும் இல்லையா? மாநில கட்சிகள் சொல்லணும், சப்போஸ் இங்கே யார் மாநில கட்சிகள் விஜயோடைய கூட்டணி போகிற, விஜயோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, ரொம்ப குறைவு. சீமானோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவர் மோடியை வந்து திமுகவோட அதிகமாக திட்டின்னு இருக்கார் அவர். ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது அதிமுக பிரிஞ்சு வந்துருச்சு, உங்கள் கூட யார் வருவா? இதே இப்போ இருந்த ஜாதி கூட்டணி தான் உங்கள் கூட வரும், அதே பாமக மற்ற ஏசி சண்முகம் இவங்க தான் வருவாங்க. அதிமுகவும் இப்போ போகிற போக பார்த்தா அதிமுகவும் சேர்ற மாதிரி தெரியல, மறுபடியும் ஒரு வார்த்தை இப்போ ரெண்டு பக்கம் வெடிச்சிருச்சு. எங்களால் தான் நீ 4 MLA வாங்கினேன்னு அவர் சொல்கிறாரு, யார் அதிமுக சொல்லுது, பாஜக என்ன சொல்லுது, ஓ எங்களால் தான் நீ எதிர்கட்சி தலைவராகவே இருக்கப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தை இப்போ போயிட்டே இருக்குது. அப்போ அவங்களும் சேரத்துக்கான வாய்ப்புகள், அதாவது எலெக்ஷனும் போது என்ன வேணால் நடக்கலாம், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சேரத்துக்கான வாய்ப்புகள் இல்லைன்றதான் நம்மளுடைய பாயிண்ட். அப்போது உங்கள் கூட இருக்கிற இந்த கூட்டணியை வச்சுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஓட்டு வாங்க போகிறீங்க? நீங்கள் ஒரு இப்போ 18% வந்து இன்னும் ஒரு 2% கூட்டினா 20% வாங்கலாம், அவ்வளோதான். இந்த விழா நடந்தது, கலைஞருடைய உருவம் பொறித்த நாணய வெளியீட்டு விழா, தமிழ்நாடு பாஜகவுடைய அந்த ஸ்டீமுக்கு அந்த வேகத்திற்கு ஒரு தடை போட்டுருச்சு நினைக்கிறீங்களா? இல்லை, அது 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 மாதிரி மக்கள் நினைக்கக்கூடாதுன்றதுனால தான் வந்து இப்போ அண்ணாமலை பேசுகிறாரு ஆக்சுவலாக. ஏன்னா அதில் வந்து ஒரு டென்ட்டு விழுந்துருது ஆக்சுவலாக. அதாவது கடுமையான ஒரு எதிர்ப்பு இருந்த தமிழக பாஜக
இந்த ஸ்டாலின் விரித்த வலையில் விழுந்துடுச்சு ஆக்சுவலாக. அந்த வலையில் விழுந்ததுனால, அந்த வலையில் விழுந்தது எழுந்து வரணும்ல, அது வலையிலேருந்து எழுந்து வரதுனா கொஞ்சம் தடுமாற்றத்தோட எழுந்து வரணும்ல, அதனால் அது எழுந்து வரதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அதான் உதயகுமார்லாம் கேட்குறாருல, நீ இல்லை நாணயத்தெல்லாம் வெளியிட்ட கலைஞரை சமாதிக்கு போன பிறகு எப்படி நீ கலைஞரை எதிர்ப்பீங்கன்னு கேட்குறாருல உதயகுமார். இப்போ அதனால தான் இவர் நான் திமுக ஒழிப்பேன்னு ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதிமுக இதை பாலிடிக்ஸ் பண்ணுது. அதிமுக வந்து இந்த நாணய விழாவை வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நெருக்கமாக இருக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுல அதில் அண்ணாமலையும் உள்ளே போயிட்டார் ஆக்சுவலாக வந்து. அதனால் இப்போ அது அதிமுக ஒரு பாலிடிக்ஸாக பண்ணுறதுனால இவர் வந்து இப்போது கருணாநிதியை நாங்கள் திமுகவை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு தீவிரமாக ஒரு மறுபடியும் ஒரு ரோல் எடுக்கிறார். இன்ஃபேக்ட் இன்னும் அடுத்த கொஞ்சம் நாளில் நான் திருப்பி ஒரு நடைப்பயணம் போனாலும் போவார், சொல்ல முடியாது. திமுக வைத்து போனாலும் போவார். ஏன்னா அது அவங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்ததுனால அதை மாற்றணும் அப்படின்னு. இவங்க எந்த காலத்துலையும் திமுகவோட இவங்க நெருங்கவும் முடியாது, இணையவும் முடியாது, கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றது அர்த்தம் ஆக்சுவலாக. ஆனால் அரசியலில் என்ன வேணால் நடக்கும்னு ஒரு விஷயத்தை சைட் பை சைடு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் இந்த விஷயத்தில் கூட்டணி விஷயத்தில் ஸ்டாலின் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இருந்தால் கூட கருணாநிதிக்கு ஒரு புகழை தேடித்தரணும், அவரோட புகழை வந்து இன்னும் அடுத்த தலைமுறை கொண்டு போகணும், அதுக்கேற்றபடி நம்ம காரியங்கள் பண்ணணுன்ற அடிப்படையில் தான் இந்த விழாலாம் அவர் கொண்டாடுறாரு ஆக்சுவலாக. இப்போ நூல்களை நாட்டுடைமை ஆக்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் அந்த அடிப்படையில் தான் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக. அதனால் இவங்க மாட்டின்ட்டாங்க, ஸ்டாலின் ட்ராப்பில் இவங்க மாட்டின்ட்டாங்க, பாஜக மாட்டின்ட்டாங்க, அவங்கள வச்சே போக வச்சுட்டாரு. அதனால் இவங்களுக்கு ஒரு பேர் கெட்டு போச்சு. ஏடிஎம்கே அதை பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கருணாநிதி திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாலிடிக்ஸ் நாங்கள் தான் பண்ணுறோம்னு காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் அண்ணாமலை இருக்கார். ஆனால் பிஜேபிக்காரர்களை தலைவர்களை மத்திய அமைச்சர்களை நெருக்கமாக அழைத்தது அது திமுகவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டென்ட்டை உருவாக்கலையா? திமுகவுக்கு அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் அமைதியாக அந்த விழாக்கு போயிட்டு வந்து பேசாமல் தானே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க ஆஸ் லாங் அஸ் மோடியை வந்து எதிர்க்கிற வரையும் இந்த கூட்டணி யாரும் பிரிக்க முடியாது. மோடி எதிர்ப்பு அல்லது சித்தாந்த எதிர்ப்புன்றது தான் அந்த கூட்டணியோட பலம். அதில் வந்து திமுக தெளிவாக இருக்குது, அதில் எந்த விதமான ஒரு கன்செஷனும் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த விழான்ற முறையில் வந்து ஒரு நாணயம் வெளியீட்டு விழான்றதுனால சரி ஒரு மத்திய அமைச்சர் வந்திருக்காருன்ற அந்த ஆங்கிள். இதுக்கு முன்னாடி மோடியே வரலையா சார், கேலோ இண்டியாவுக்கு வந்தார். அதனால் வந்து பல இதுக்கெலாம் வராருல்ல, அவர் அவர் கூட சில விழாக்கள்லாம் ஸ்டாலினே பங்கு பெறாரு இல்லையா. அதனால் வந்து பாயிண்ட் அது இல்லை. ஸோ பாயிண்ட் என்னென்னு, எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இந்த சித்தாந்த எதிர்ப்பில், அந்த எதிர்ப்பு தான் வந்து இவங்களுக்கு ஒற்றுமையை உருவாக்குது ஆக்சுவலாக. ஸோ அது அதிமுகவில் அதை பண்ண முடியாது. அந்த தீவிரமான எதிர்ப்பை வந்து அவங்க கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஆக்சுவலாக. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பிக்காக திரு பிரியன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.